வணக்கம் அன்பு நேயர்களே, இன்று நாம் சந்திக்க இருப்பது புகழ்பெற்ற நடன கலைஞர் வாணி கணபதியை. 7 வயதில் சலங்கை கட்டிக்கொண்டு மேடை ஏறியவர், இன்று வரை தொடர்ந்து ஆடுகிறார். இந்தியா மட்டுமல்ல, பல வெளிநாடுகளிலும் நிறைய புரோகிராம்களை தந்தவர். வாணி கணபதியை அவருடைய பெங்களூர் வீட்டில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். உங்களுடைய இளமை காலத்தை பத்தி சொல்லுங்க. நான் டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சது 4வயசு. அம்மாவோட ஃபோர்ஸிங், அந்த வயசுல 4 வயசுல எந்த குழந்தைக்கு ரெஜிமெண்டேஷன், டிசிப்ளின் அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எந்த குழந்தைக்குமே. ஏதோ ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போகும்போது குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே போலதான் எனக்கும் இருந்திருக்கணும். போக போக அது ஒரு டிசிப்ளின் மாதிரி இருக்கும்போது, ஐ டோன்ட் நோ வெதர் நான் வெதர் ஐ ரிவோல்டட் ஆர் வாட், பட் என்னோட 7வது வயசுல ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ் எங்க நடந்தது? கல்கத்தா. கல்கத்தால என்னோட குரு டி ஏ ராஜலட்சுமி அவங்கள்ட்டேருந்து கத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என் சிஸ்டர் மீராவும் ஜாயின் பண்ணினா, அப்புறம் அவளுக்கு அரங்கேற்றம்னு பண்ணும்போது மறுபடியும் அவளோட சேர்ந்து நான், தட் வாஸ் மை செகண்ட் ப்ரோக்ராம். அது வந்து ஐ திங்க் ஐ மஸ்ட் ஹவ் பீன் அரவுண்ட் 10 or 11 இருக்கணும். அது ஆக்சுவலா அந்த போட்டோகிராஃப் இப்போ பார்க்கும்போது கூட ஐ ஃபைண்ட் தட் வெரி கியூட், பேபி வாணி அண்ட் பேபி மீரா. அதெல்லாம் அரங்கேற்றம் எவ்வளவுதான் பிரமாதமா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் பண்ணோம்னாலும், பட் இந்த சின்ன வயசுல பண்ணும்போது அது இட் ஹாஸ் இட் ஓன் கியூட்னஸ். அப்ப என்ன தப்பு பண்ணினாலும் ஒத்துருக்கும், ஐயோ சோ ஸ்வீட்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு 15-16 அப்புறம் அரங்கேற்றம் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் தே லுக் அட் யூ வித் அ வெரி கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட். யூனோ, சரி என்ன பிரமாதமா என்ன பண்றா, இல்ல என்னது சாதாரணமா இருந்தது, அது போல. சோ ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பர்ஃபார்மிங் வித் மை சிஸ்டர் ஆஃப்டர் தட். அதுலேருந்து நான் 1986 வரை நானும் மீராவும் சேர்ந்தாகிருக்கோம். 1986 அப்புறம் தான் நான் தனியா ஆரம்பிச்சேன். அப்போதான் ஐ ஷிஃப்டட் இன் 88 டு பெங்களூர். தென் ஐ வாஸ் 86லேருந்தே சென்னையிலேருந்தே 2-3 ப்ரோக்ராம்ஸ் அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன நான் தனியா ஆடுறதுக்குன்னு என்ன மாஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுலேருந்து ஐ ஃபெல்ட் தட் யெஸ் இட் வில் பி நைஸ் டு டான்ஸ் அலோன். பரதத்தில் வந்து சில பேர் இன்னும் பாரம்பரிய வரணங்களே ஆடிட்டு இருக்காங்க, சில பேர் புதுமைகள்லாம் கொண்டு வராங்க, சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நீங்க எந்த வகை பாரம்பரியம் தான் சிறந்த நினைக்கிறீங்களா, இல்ல சோசியல் இஷ்யூஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ ஃபீல் இஃப் யூ கேன் டூ அ குட் பேலன்ஸ் பிட்வீன் போத், புராணங்கள்ல இந்த ஸ்டோரிஸ், இஃப் யூ கேன் பிரசென்ட் இட் டிஃபரெண்ட்லி, இஃப் யூ கேன் பிரசென்ட் தி பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். ராமாயணத்துல எல்லாமே ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பண்ணன்னு இல்ல. You can keep Ravana as a perspective and two characters. You can take Anjaneya as a perspective and two characters. Anna Madri. But messages, people are messages about AIDS, about harassment of women, child abuse. Adala subjects are which nari per pandranga. Natya Nadagam Madri pandranga. Illa, it has drama and dance. Anna Madri. Spoken drama and dance and madhi. I enjoy it as a first time experience. சரி, அதெல்லாம் கொண்டு வரும்போது பரதத்துக்கே உண்டே அந்த பாரம்பரிய அழகு போயிடாத. அதான் நான் சொல்ல வரது, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெசேஜஸ் அதெல்லாம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேர் இஸ் சினிமா இஸ் அ மீடியம், தேர் இஸ் புக்ஸ், நாவல்ஸ் எழுதுறவங்க, இல்ல ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்க. சோ மீடியம்ஸ் ஆர் டிஃபரெண்ட். டான்ஸ் இஸ் அ கிளாசிக்கல் ஃபார்ம். கிளாசிக்கல் பரதநாட்டியம் இஸ் அ கிளாசிக்கல் ஃபார்ம். இட் ஹாஸ் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. தி லேமேன் எல்லாருக்குமே அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆனன்னு இல்லை. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அதை ஒரு கம்பல்ஷனா நம்ம எடுத்துக்கணும். ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட் அந்த மாதிரி மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு தேர் ஆர் டிஃபரெண்ட் மீடியம்ஸ். ஸோ டான்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம வை ஷுட் வி ஆல்சோ என்டர் தட் ரேஸ். நம்ம டான்ஸை பொறுத்த வரைக்கும் புராணங்கள்ல தான் பண்ணன்னு இல்லை, பட் தேர் ஆர் சோ மெனி அன் அட்டெம்ப்டட் சப்ஜெக்ட்ஸ்.
அது நிறைய பண்ணலாம். நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, பண்ணலாம் தாராளமா. பரதநாட்டியம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேயே இருக்கு, அது ஒன்றும் காமன் மேனுக்கு ரீச்சே ஆகல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது ஒரு அதுல உள்ள காம்ப்ளிகேட்டட் செட்டப் வந்து காமன் மேனுக்கு புரியல. ஏன் காமன் மேனை கொஞ்சம் ரீச் பண்றாமல நீங்க ஏன் கொஞ்சம் எளிமைப்படுத்தக்கூடாது? உங்களை போன்ற சிறந்த நடன கலைஞர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். எல்லாமே நம்ம எல்லா எவ்ரி மீடியம் டசன்ட் ஹேவ் டு ரீச் த காமன் மேன். பரதநாட்டியம் ஆர் எனி கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஒரு கொனாய்சியர் ஆடியன்ஸ்க்கு, ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸ்க்கு தான். எல்லாருக்குமே புரியறா போல இல்ல. சோ இட் இஸ் அ ஸ்பெஷல் ஆர்ட், இட் இஸ் அ கொனாய்சியர் ஆர்ட். அது என்னத்துக்கு நம்ம முயற்சி பண்ணி அது காமன் மேனுக்கு ரீச் ஆனோம், கேலரிக்கு ரீச் ஆனோம், அப்படி எல்லாம் நம்ம பண்ணணும்னு தேவையில்லை. அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம அதுக்குன்னு வேற கலை இருக்கு காமன் மேனுக்குன்னு. அந்த கலையை நம்ம கிளாசிக்கல் ஆர்ட்னு சொல்றோமா? இப்ப டபாங்குத்த ஆடுறாங்க, தட் இஸ் அ காமன் மேன்ஸ் ஆர்ட். அத வந்து நீ இங்க கிளாசிக்கல் டு மேக் இட் கிளாசிக்கல், அது ஒரு ஸ்டூபிடிட்டி. அது அந்த அந்த ஆர்ட் ஃபார்ம் இஸ் அந்த காமன் மேன் என்ஜாய் பண்றதுக்குன்னு. சோ this is an art form la avaniya ungalde level elevate panni kondu varukudada? I don't know whether that is necessary. ellarume namba elevate pannit irukkanannu illa ipo appra nammalku vera different sections of audience public ne irukadu illa unga neenga enna dhaan sirappa aadina kuda ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அதோடைய ரீச் வேற. அந்த மாதிரி பண்ணனும்னா இப்ப நான் சமீபத்துல ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன் துவாரம். இப்ப துவாரம் பார்த்தவங்க எல்லாரும் they feel that it has reached the common man, the layman. துவாரம் வந்து the story of doors, of a door, the autobiography of a door. அதுல நிறைய பேர் இப்ப நான் அது வந்து பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், சென்னை நாலு பண்ணியாச்சு. ஆடியன்ஸ் இருக்காங்க நிறையவே, ஏன்னா சீசன் அதெல்லாம் ஜஸ்ட் சீசன் அப்ப முடிஞ்சிருந்தது. பட் இன் திஸ் திங் பெங்களூர்ல நான் பண்ணும் போது எத்தனை ஃபாரினர்ஸ், எத்தனை நார்த் இண்டியன்ஸ் எல்லாரும் அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணது ஒரு 2 hours எங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம ஒரு கொஞ்சம் டிராமடைஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்ட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கேன் டூ இட் தட் ரீச் த காமன் மேன். எத்தனையோ பேருக்கு அதுல தெரியாத கதை, தே ரியலி என்ஜாய்ட் இட். தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்துல வைஜந்தி மாலா, பத்மினி போன்றவர்களா, இப்ப கூட சோபனா, சுகன்யா, இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து பரதநாட்டியத்தை ரொம்ப சிறப்பா ஆடி அவங்க வந்து ஸ்டேஜ்லயும் பண்ணாங்க. ஆனா இப்ப அப்டேட்டா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பரதநாட்டியம் தெரிஞ்ச நடிகைகள் ரொம்ப கம்மியா போயிடுது. இந்த ட்ரெண்ட் ஏன் இப்படி ஆச்சு? பரதநாட்டியம் சினிமாக்கு தேவையில்லையா? அப்படின்னு இல்ல, நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்றோம், இட்ஸ் அப் டு அஸ். I think idella all trends take a cycle, it's a cycle. Namba endha trend a irukatto, fashion a irukatto, clothes irukatto, makeup irukatto, hairstyles irukatto, hair coloring irukku. Ippa avurtha gold color la ellam potukranga, naane paathena ennathukku adukku dhaan vellakara irukale namba yen pandrom enna. So everything goes through a cycle. Illa nadanam theriyum, nadanam theriyum paanga keta engalukku hip hop jazz theriyum paanga, yaarume bharathanatyam theriyum solradhe illa ippa samibhaarama. நிச்சயமா திரும்பி வரும் 100%. எது பரதநாட்டியம் என்ன கிளாசிக்கல் ஃபார்மேட்ஸ் வில் கம் பேக் டு சினிமா 100%. இந்த பரதம் தான் உங்களுடைய நாட்டியம், பரதம் தான் இதுதான் ஒரு காலத்துல கமலை உங்கள் பக்கம் இழுத்ததா? அது எனக்கு தெரியாது, அது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கமலை. ஆனா நான் கமலை சந்திச்சது அது போலதான், மாஸ்டர் ரகு மாஸ்டர் அவரும் இப்ப இல்ல. ரகு மாஸ்டரும் கமலும் என் ப்ரோக்ராம்க்கு வருவாங்க. ரகு மாஸ்டர் வந்து பதுகாவோட நெவ்யூ, அவங்க கமலும் அவருமா ப்ரோக்ராம்க்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஐ மெட் மெட் ஒரு ஸ்டூடியோல மீட் பண்ணேன் ஒரு ரெக்கார்டிங் போது. பட் அதுக்கப்புறம் அவ என்னோட ப்ரோக்ராம்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க, ஏன்னா நாங்க பாம்பேலேருந்து நானும் மீராம் வந்து ஆடுவோம். ஸோ அது டான்ஸ்னாலேயே என்னன்னு தெரியல, பட் ப்ராபப்ளி ஹி ஃபெல்ட் தட் பாம்பேல வளர்ற பொண்ணு ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம் பண்றாங்க,
எங்கிட்ட சொன்ன எங்கிட்ட சொன்னது கமல் வந்து ஹி ஃபெல்ட் தட் ஐ வாஸ் ஒரு வாட் ஷுட் ஐ சே இட் வாஸ் அ மிஸ்ட்ரி ஃபார் ஹிம் தட் பாம்பேல இருக்கிற பொண்ணு நம்ம ட்ரெடிஷ்னல் பரதநாட்டியத்தை மெயின்டைன் பண்ணி ஆடுறாங்களே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ தட் கியூரியாசிட்டி. அவரும் டான்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவர், அவரே முறையா கத்துக்கிட்டவர், அதுதான் உங்களுக்கு அவர் பால் ஈர்ப்பு இருந்ததா? எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணதுனா there is plenty to analyze what brought both of us together the one above knows. ஏன்னா அவர் இதுல சென்னையில நான் பாம்பேல எங்களுக்கு மீட் பண்ணணும்னு சான்ஸ் ரொம்ப குறைவு. அது ஏதோ ஐ திங்க் டெஸ்டினி ஃபேட் brought us both to a studio at the same time meet pannene avladan adha na romba I have never tried to analyze what brought us together. Maybe nichema art la edho or interest irukana ena he is an artist, it's not just our dance laya illa avaroda acting a illa avar his avaroda interest in music adunalaya enan particular a kind of pinpoint but definitely the fact that he's a wonderful artist. விஸ்வரூபம் படத்துல அவர் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிர்ஜு மகாராஜோட அப்படியே அச்சு. ஏன்னா பிர்ஜு மகாராஜா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சரி, சோ இந்த இது சலங்கை ஒளி ஆமா சாகர சங்கமம் ஷூட் பண்ணும்போது விஸ்வநாத் சார் நான் நிறைய நேரம் உட்காந்து பேசியிருக்கோம். கமல் விஸ்வநாத் சார் நான் மூணு பேருமே பேசியிருக்கோம், இல்ல கமல் நானும் டிஸ்கஸ் பண்றோம் எந்தெந்த ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணலாம் அதுல. சோ அதுல ஒன் போர்ஷன்ல இஃப் யூ ரிமெம்பர் அந்த ஒரு மேகசீன் திறந்து பார்த்துட்டு இருப்பாரு அவரு, அந்த மேகசீன்ல கமல் ஆஹா கோபிகிருஷ்ணா ஆஹா இந்த ஆர்டிஸ்ட் ஒரு பேரா சொல்லிட்டு வருவாரு. சோ ஜெயபிரதாவும் ஆமா அதுக்கப்புறம் கடைசியில அவரோட பேரை பாப்பாரு. அவருக்கு ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் தட் ஜாய். அந்த சீன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கமல் நான் எத்தனை நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு அவரோட அந்த சாங்ஸ் டைரக்ட் பண்றது நான் எப்படி எந்த ஆர்டிஸ்ட கூப்பிடலாம். அப்போ கோபி ஜீவிதல் கோபிகிருஷ்ணா இருந்தார். கோபிகிருஷ்ணாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும். எனக்குனால அவர் என்னோட குரு கல்யாண் சுந்தரம் அண்ட் இன்னொரு குரு மகாலிங்கம் பிள்ளை அவாழ்கிட்டேந்து இது ட்ரைனிங் எடுத்திருந்தார். அப்போ நான் உடனே கோபிஜிக்கு போன் பண்ணினேன், கேட்டேன் இப்படி ஒரு படம் இருக்கு நீங்க அதுக்கு கமலுக்கு டான்ஸ் டைரக்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்ணலான்னாரு. அப்புறம் போக போக நாங்க நான் வந்து அவரை கேட்டேன் தட் கோபிஜிக்கு அவரோட காஸ்டியூம் ஒன்னு ரெண்டு இடத்துக்கு நான் அந்த பரதநாட்டியம் காஸ்டியூம் கலர்ஸ் அதெல்லாம் டிசைட் பண்ணேன். பட் அந்த கார்டன்ல ஒன்னு டான்ஸ் பண்ணுவாரு, அதுல ஜெயபிரதாவும் இருப்பா. அந்த கார்டன்ல ஆடும்போது ஐ வாண்டட் கமல் வந்து காஸ்டியூம் தெச்ச காஸ்டியூமா இருக்க கூடாது, அத எப்படி கட்டிக்கிறா கதக் டான்சர்ஸ் அந்த மாதிரி கட்டி விடணும். சோ ஐ ஆஸ்க் கோபிஜி, கோபிஜி நீங்க கட்டி விடுவீங்களா? சோ டெஃபினட். சோ அதுக்குன்னு ஐ பாட் சாரி ஸ்பெசிபிக்லி சோ தட் கோபிஜி கேன் வேர் இட் ஃபார் ஹிம். அந்த அவ எப்படி ஸ்டேஜ்ல கட்டிப்பாளோ அவர் வந்து ஸ்டிச் காஸ்டியூம்னு கட்டிக்க மாட்டாரு கோபிகிருஷ்ணா. சோ அந்த சீன்ல எல்லாம் அவர் கோபிஜி தான் அவர் கட்டி விட்டது. சோ அந்த கமல் வென் ஹி கெட்ஸ் இன் டு அ கேரக்டர் ஒரு ஒரு டோட்டல் இன்வால்மெண்டோட டான்ஸ் ஹி வாஸ் த ரைட் பர்சன். வேற யாருமே அந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ டான்சர். சரி சரி. ஆமா அப்ப வந்து நீங்க கமலை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் டான்ஸ வந்து நீங்க நிறுத்துறீங்க, அவர் ஆட வேணாம்னு சொல்லிட்டாரு? கமல் பொறுத்த வரைக்கும் கமலும் இருக்கட்டும் அவங்க ஃபேமிலி இருக்கட்டும் யாருமே எங்க மன்னியோ யாருமே நீ டான்ஸ் நிறுத்திடு இல்ல டான்ஸ குறைச்சிடு சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை நான் டான்ஸ் இருந்தேன். சோ நிறையவே எனக்கு இன்லா சைட்னா எனக்கு ஐ வாஸ் க்ளோஸ் டு வருஷத்துல ரொம்ப ஆடல. ஆமா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் ஆடினது அவ்வளோ
ஆடலன்னு சொல்ல முடியாது, கம்மியா ஆடுவேன். எதுனாலனா கமலுக்கும் ஒரு ஃபீலிங்கு, எனக்கும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் தட் மேபி பீப்புள் வாண்ட். அவர் அப்போ சொல்லுவாரு தட் ஒன்னதான் அவ இன்வைட் பண்றாளா உன்னோட டான்ஸுக்குன்னு, இல்ல நீ வந்து கமலஹாசன் வைஃப் இன்வைட் பண்றாளா, இல்ல இஸ் இட் பிகாஸ் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்ப்பேன், இல்ல சீஃப் கெஸ்டா வருவேன் அது இருக்கலாமான்னு. ஸோ ஐ தாட் அபவுட் இட். நானா நினைச்சுட்டேன் சரி அவருக்கு இப்படி ஒரு ஃபீலிங் மனசுல இருக்கும் போது நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனா நிறைய பாக்கி ஊர்களில் பாம்பே இருக்கட்டும், ஆல் ஓவர் நார்த் இந்தியா அண்ட் மகாராஷ்டிரா இருக்கட்டும், குஜராத் எங்கெல்லாமும் போய் ஆடி இருக்கேன், கல்கத்தா. ஆக்சுவலி அந்த பீரியட்ல ஐ ஈவன் வாஸ் இன்வைட்டட் பை தி கிங் அண்ட் குவீன் ஆஃப் நேபாள் டு கம் அண்ட் பெர்ஃபார்ம் இன் நேபாள் அட் த ராயல் தியேட்டர். அவளுக்குன்னு ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அப்போ கிங் பிரேந்திர வாஸ் அலைவ் அண்ட் அப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு நான் ஆடும்போது தட் இட் வாஸ் அ டான்ஸ் ட்ராமா. என்னோட குரு கல்யாண சுந்தரம் அவர் தான் இது நாட்டிய நாடகத்தை இது பண்ணது, கோரியோகிராஃப் பண்ணது. அதுல மீராவும் நானுமா பண்ணுவோம். அது வந்து வசந்தவல்லி அப்போ திருக்குற்றால குறவஞ்சியிலேருந்து பண்ணதுனால அது இட் வாஸ் பிளெண்டிங் பர்ஃபெக்ட்லி வித் தி ரெய்னிங் காட் இன் நேபாள் பசுபதிநாத். அது ஃபேமஸ் அந்த கோயில். சோ அததான் நாங்க டான்ஸ் ட்ராமா பண்ணோம். நாங்க ஆல்மோஸ்ட் 22 டான்சர்ஸ் போனோம், நானும் என் சிஸ்டம் மெயின் ரோல் பண்ணி பாக்கி எல்லாரும். சோ ஆடிந்து நிறையவே ஆடிட்டு இருந்தேன், ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா ஆடிட்டு இருந்தேன். இப்ப சமீப காலமா நீங்க எப்ப மீட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? இல்ல அதுக்கு இன்னும் வாய்ப்பு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஹோட்டலோட இதுல லாபிலயோ எங்கயோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹலோ ஹலோ அவ்வளவுதான். போன்ல பேசிக்கிறது வாய்ப்பு இல்ல. அவரோட படங்கள் எல்லாம் பாக்குறீங்களா? எது யாராவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா போய் பாக்குறேன். பாத்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் போன்ல சொல்லுவீங்களே. பட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் சுஹாசினி அந்த ஃபேமிலியோட தொடர்ந்து நடந்துட்டுக்குன்னு நினைக்கிறேன். பிரமாதமாவே இருக்கு ரிலேஷன்ஷிப். சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் மேரிட் டு நாட் ஒன் பர்சன், யூ ஆர் மேரிட் டு த ஃபேமிலி. இன் இந்தியா யூ ஆர் நெவர் மேரிட் டு ஒன் இண்டிவிஜுவல், யூ ஆர் மேரிட் டு த என்டையர் ஃபேமிலி. பட் இன் மை கேஸ் of course when they divorce also there are a lot of cases where divorce aanodna family odaye touch vittu poidum, ana enna portha varaikku I'm still very very much a part of that family. They have made me feel avanga enna and or feeling kurthadunala I'm really fortunate to have. Ipo enakku enoda parents rendu perum illa but I and the kore na feel e pannadilla ena even naan kalyan aayi chenna vanda podu kuda எனக்கு அந்த ஃபீலிங் யோ அப்பா அம்மா அங்க இருக்காங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. எனக்கு அண்ணாவும் மன்னியும், சாருண்ணாவும் மன்னியும், சுஹாசினி அம்மா அவங்க என்னைக்குமே எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. தே ஹவ் ட்ரீட்டட் மீ லைக் தட் சைல்டு. ஈவன் இந்த செப்பரேஷன் ஆகும்போது அவங்க யாரோட கட்சி எடுத்து இந்த இந்த சைடுக்கு தான் நான் பேசுவேன், வாணியோட பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. தேவர் ஆல் வெரி வெரி கேரிங். டிசிஷன் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்னோட கையில தான், தவிர டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாம் அவங்க இப்படி எடு டிசிஷன் இப்படி எடுன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கும் அதே போல தான், தே ஆர் வெரி நார்மல் வித் மீ. என்னோட ஜஸ்ட் லைக் அ மெம்பர் ஆஃப் த ஐ ஆம் அ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, ஆல்மோஸ்ட் லைக் த எல்டர் டாட்டர் இன் த ஃபேமிலி. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஐ கேன் நெவர் சே, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தும் சப்போர்ட்டும் கொடுத்ததுனால தான் எனக்கு ஒரு ஐ நெவர் வென்ட் த்ரூ அ கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் மூட். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி செப்பரேஷன் வந்ததுன்னா டிப்ரெஷன் மூட். டூ திங்ஸ் தட் ஹெல்ப் மீ இந்த டிப்ரெஷன் மூடுக்கு கொண்டு வராம, ராதர் டூ சொல்ல முடியாது, த்ரீ திங்ஸ். ஒன் இஸ் டெஃபினெட்லி சாரு அண்ணா, மணி, சுஹாசினி, ஹர் சிஸ்டர் நந்தினி அண்ட் பாஷினி அண்ட் ஃபேமிலி இன்க்ளூடிங் மணி ரத்னம். ஓகே, அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மை டான்ஸ். இட் ஹேஸ் அப்படியே எனக்கு எனக்கு வேற ஒரு வொக்கேஷனும் தெரியாது. எதை வச்சு சம்பாதிக்கிறது, என்னோட லைஃப் எதுலேருந்து கண்டினியூ எப்படி கண்டினியூ ஆக போறது, ஹவ் ஆம் ஐ கோயிங் டு லிவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப், எனக்கு தெரியாது. அப்பா வீடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப
சாலிடாவே பார்த்துருக்காங்க. அந்த பீரியட்ல ரொம்ப குழப்பமாக தான் இருந்தீங்க. குழப்பம் இல்லை, இதுதான் என்ன நம்ம செப்பரேட் ஆகலான்னு ஒன்று டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா அதை டிசைட் பண்ணும்போது கூட ஏதோ கையில இருக்கு நம்மளுக்கு திறமை, அதனால செப்பரேட் ஆகலான்னு அந்த தைரியத்தில் நான் பண்ணலை. ஜஸ்ட் அது ஒரு முடிவு, ஏதோ ஒரு மந்த்ல தோணிச்சு அவ்வளோதான். பட் ஆனால் டான்ஸ் எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த. அப்படியே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் டோர் ஜஸ்ட் ஓபன்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வர் ஃபாலோயிங் ஆன் மை லைஃப். உங்க கவலைகளுக்கு பெரிய மருந்தா இருந்ததுன்னு சொல்லலாம். மருந்து மட்டும் இல்லை, எனக்கு எல்லாம் ஏர்னிங் எவ்ரி திங், மை லைவ்லிஹுட். நான் டான்ஸ் கத்துக் கொடுக்கறதுனா இப்பதான் ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ 15 வருஷத்துக்குள்ள இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே என்னோட லைஃப், என் வீட்டுல நீங்க பாக்குறீங்க இல்ல என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே என்னோட டான்ஸ் ஒரு சம்பாத்தியம் தான். அது இன்னொன்னு மூணாவது முக்கியமானது என்னோட ஃப்ரெண்ட்ஸ். I have superb friends. அதுக்கேனே எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு 10-12 பேர் who have been strength. Strength என்ன? To always be careful about how I conduct my life. To not, எப்படியாவது எதுலையாவது நான் மாட்டிக்கூடாது, ஏதாவது பண்ணி அப்புறம் ரிக்ரெட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அவரோட பாதை வேற மாதிரி போறாரு அப்படின்னா அதை யாரும் பெருசா எடுத்துக்கிறதா, அவர் சரியா கவனிக்கல, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அதை வந்து யாருமே வந்து பெருசா நினைக்கல, சொல்லப்போனா அது வந்து பெருமையா கூட நினைக்கிறாங்க. ஆனா ஏன் நம்ம சமூகத்துல பெண்கள் வந்து ஒன்ஸ் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்களா அவங்க ரொம்ப கவனிக்கப்படுகிறாங்க, அவங்க மூமெண்ட்ஸை கவனிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க, அதுவும் விஐபி இருந்தா கேட்க வேணாம். இந்த சங்கடத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க, ஃபேஸ் பண்ணீங்களா, இப்போ ஃபேஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது ஒரு ஒரு பீரியடுக்கு இட் வாஸ் அக்செப்டபிள், அந்த நாள்கள்ல நினைக்கிறது தான். இந்த நாள்கள்ல இப்போத்த ஜெனரேஷன்ல 100% யாருமே அதை பத்தி நினைக்கிறது இல்ல. இந்த நாள்ல இப்போ தி யங் கேர்ள்ஸ் ஒரு வருஷம் அவங்க கல்யாணம் ஆனப்புறம் தே ஆர் நாட் ஹாப்பி, அவங்க வந்து குட் பை சொல்றதுக்கு தயங்கிறது கூட இல்லை, யோசிக்கிறது கூட இல்லை. சோ இட் இஸ் பிகம் த மோஸ்ட் காமன் திங். சிங்கிள் உமன் ஒரு டைவர்ஸ்க்கு அப்புறம் எப்படின்னா அந்த டேஸ்ல நான் அங்கேருந்து நான் இங்க வரும்போது ஆனஸ்டா சொல்ல போனோம்னா ஐ டிட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். அது ஐ திங்க் சம்வேர் இட் வாஸ் ஆல்சோ ஒரு பொம்பளை வந்து அவளோட வீக்னஸ், அவளோட வீக்னஸ்னா தட் அவளோட ஃபியர், அவளுக்கு ஷீ ஸ்கேர்ட் டு கோ அவுட் அலோன் அந்த மாதிரிலாம் மனசுல இருந்து நான் அவளோட ஃபியர், ஐயோ யார் என்ன சொல்லுவாங்க நம்மளை பத்தி, நம்ம தனியே போனோம்னா யாரால என்ன பேசுவோம், அது இருந்துனா ஆட்டோமேட்டிக்கா ஐ கிவ் த சிக்னல். அந்த சிக்னல் இருந்துனா யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் வெதர் இட்ஸ் மென் மே மேக் த ராங் அப்ரோச் அண்ட் ஜனங்க தப்பா பேசலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாட்டி கூட என்னோட இன்னி வேற நடந்தது. ஐ நெவர் ஹேட் பீப்பிள் என் பின்னாடி என்ன பேசுறாங்க எனக்கு தெரியல, அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்லை. ஆனா எனக்கு காதல விழறா போல, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காதல விழறா போல கூட அந்த மாதிரி நடந்தது இல்லை. அவங்க கூட என்கிட்ட வந்து வாணி இப்படி பேசிக்கிறா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, இன்னி வேற அந்த அனுபவம் எனக்கு இருந்தது இல்லை. அதுக்கு நிறைய காரணம் I think my parents, you know, the upbringing from childhood. And the fear illama or confidence oda carry yourself. Adu chinna vayasile illai, adu inga party irukatum, neenga nenpa inga party na they'll have this old fashioned attitude. My grandmother got educated after she was married. After her child was born, my grandmother vandu BA pannirukanga. She was a teacher in a school. It was the senior classes in Bombay. அவங்க வந்து உலகம் நிறைய பார்த்தவங்க, அதனால she has always felt that a woman marriage is necessary but அதுவே முடிவு இல்ல, கரெக்ட், இட்ஸ் நாட் தி அல்டிமேட். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க பாட்டி சொல்லுவாங்க கல்யாணம் ஒரு பொம்பளைக்கு முக்கியம், அது இட் பட் இட் ட்ரீட்டட் ஆஸ் ஒன் லைஃப்ல ஒரு ஃபேஸ், ஒரு பார்ட் இன் யோர் லைஃப். அது ஒர்க் அவுட் ஆச்சு சூப்பர்,
ஒர்க் அவுட் ஆல வருத்தப்பட்டு உன்னோட பாக்கி வாழ்க்கையும் கெடுத்துக்காது. ஒர்க் அவுட் ஆச்சு பிரமாதம், அவங்களுக்கு எந்த காரணத்தால ஒர்க் அவுட் ஆச்சு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப பிரமாதமா தேவர் டுகெதர், ஃபேமிலி சப்போர்ட்னாலயா இல்ல சில்ட்ரன்னாலயா இல்ல வாட் எவர் காரணமா இருக்கலாம், பட் ஒர்க் அவுட் ஆகலைனா அது லைஃப் லாங் அத ஒரு பர்டன் மாதிரி டோன்ட் கேரி இட், அது ஒரு பேகேஜ் மாதிரி தூக்கிட்டாலேயாது. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகல. நம்ம லைஃப்ல எத்தனையோ ஃபேஸஸ் இருக்கு. ஒரு ஜாப் எப்படி இருக்கு நம்மளுக்கு, அது ஒர்க் அவுட் ஆகலன்னா லைஃப் முழுக்க ஐயோ ஐ வாசன்ட் சக்சஸ்ஃபுல் ஐ வாசன்ட் சக்சஸ்ஃபுல். வேற ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டான்ஸ் வாஸ் தி ஓப்பனிங். அதுக்குன்னு நான் வந்து சும்மா 10 மேரேஜ் பண்ணி பண்ணி இதுவும் ஒர்க் அவுட் ஆகல அதுவும் ஒர்க் அவுட் ஆகல ட்ரை பண்ணனு இல்லை. ஓகே, மேரேஜ் பொறுத்த வரைக்கும் இட் டிட் ஒர்க் அவுட். இட் ஒர்க் அவுட் ஃபார் 7 இயர்ஸ், 7 வருஷம். இட் வாஸ் ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மேரேஜ் ஃபார் 7 to 8 இயர்ஸ். அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏதோ சம்திங் கேம் இன் த வே அண்ட் இட் டிட் ஒர்க் அவுட். அதுக்குன்னு ஐ வோன்ட் பிளேம் அந்த 7 வருஷம் 8 வருஷம் சந்தோஷமா இருந்த 7-8 வருஷத்தை. ஐ வோன்ட் அதையே நம்ம குறை சொல்லக்கூடாது. இட் வாஸ் அ ஹாப்பி மேரேஜ், இட் டிட் ஒர்க் அவுட். நீங்க கமலோட 7 வருஷம் தான் வாழ்ந்தீங்க, ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல? அப்புறம் கமலோட நான் 7-8 வருஷம் தான் இருந்தது தவிர, ஐ வாஸ் ஐ நியூ கமல் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம். ஸோ ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணம் தான் பண்ணிருந்த அப்புறம் தான் இல்ல, 12-13 இயர்ஸ் கமலும் நானும் பழகியிருக்கோம். ஸோ டு சடன்லி புஷ் அவுட் 1% ஃப்ரம் யுவர் மைண்ட் அண்ட் டு ரீஸ்டார்ட் இஸ் அனதர் திங். அது தவிர நான் தனியாக வந்தப்புறம் ஃபர்ஸ்ட் திங் என்னோட மைண்ட்ல நான் ஹவு ஆம் ஐ கோயிங் டு என்னோட லைவ்லிஹுட் இதுலேருந்து வரப்போகுது. ஸோ ஐ ஒர்க் ஆன் மை கரியர் அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஒன்று தான் தெரியும். என்னோட குரு வைஃபும் கல்யாண சுந்தரமும் மைத்திலி மாமியும் அதில் பிரமாதமாக எனக்கு ஹெல்ப் பண்ணா, எனக்கு சப்போர்ட் பண்ணினா. சப்போர்ட் பண்ணினா ஆல்மோஸ்ட் லைக் பேரண்ட்ஸ். இல்ல நீ இதுலயே முன்னுக்கு வருவ, இதுலயே நீ ஓஹோன்னு பேர் வாங்க போற, இதே ஒன்னு சப்போர்ட் பண்ண போறது அண்ட் 100% அதுதான் என்ன சப்போர்ட். இன்னைக்கும் யாரான்ட்டு நம்ம சொன்னோம்னா இப்படி என்னோட டான்ஸ்னால தான் ஐ எம் காட் திஸ் கம்ஃபர்டபுள் லிவிங் ஆர் என்னோட லைஃப் ஸ்டைல், தி மே ஹாவ் அ டவுட். வாணி சொல்றது உண்மையா இருக்க முடியுமா? ஆனா அது சத்தியம். என்னோட டான்ஸ்னாலேயே தான் நான் வாட் எவர் ஐ ஆம், நேம் ஃபேம் ஹவுஸ் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு உள்ள சங்கீத பெண்களாகட்டும் அல்லது டான்ஸ் பெண்களாகட்டும் இதை வச்சுட்டு ஒரு லைஃப் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் நிறைய இருக்கு. நீங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் உமன், உங்களுக்கு அது சாத்தியமானது. ஆனா ஒரு சாதாரண பெண்ணுக்கு சாத்தியமா? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், ஹை ப்ரொஃபைல் ஆறதுக்கு முன்னாடி நானும் சாதாரணமா தானே ஆரம்பிச்சேன். ஹை ப்ரொஃபைல் ஆனது டான்ஸ்னாலதான் ஆனது, டான்ஸுக்காக நான் ஆல, டான்ஸ் மேட் மீ ஹை ப்ரொஃபைல். இன்னைக்கு நான் வெளியில போனேன்னா அயுத வாணி கணபதினு கேட்பான், டான்சர்னு கேட்பான், வேற ஒன்னும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஹை ப்ரொஃபைல் ஆனது அதனாலதான். ஸோ எதுவுமே சாத்தியம், பட் லக் டஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க ஒரு புகழ்பெற்ற டான்சர் இன்னிவெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்க்கும்போது கமலின் முன்னாள் மனைவி அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தை மட்டுமே சொல்லும் போது உங்களுடைய இத்தனை வருஷம் உழைப்பு கேரியர் உங்களுடைய இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஏத்துக்காத போது கொஞ்சம் வருத்தமா இருக்குமா? வருத்தம் இல்லை, I don't feel bad or good. I'm carefree about it. I'm indifferent about it. சரி, some people எனக்கு கமலோட வைஃபா தான் தெரிஞ்சிருக்கலாம், அப்ப அவங்களுக்கு அது ஞாபகம் வரலாம். ஏன்னா டான்சரா பார்த்திருக்கவங்களுக்கு வாணி கணபதி அவங்க தான் டான்சர்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் ஐம் நாட் வெரி பெட்டி அபவுட் தீஸ் திங்ஸ். இதை பத்திலாம் நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னா அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஐ டோன்ட் கெட் அப்செட். கரெக்ட். நீங்க ஒரு சின்ன பொட்டி கடையில போயிட்டு நான் அங்க ஏதாவது வாங்க போறேன் வச்சுக்கோங்க, அவனுக்கு என்னோட போட்டோ கமலோட பாத்திருக்கான், அப்ப அவனுக்கு நான் என்ன டான்சர்னு அவன் என்னோட ப்ரோக்ராம் பாத்துட்டு இல்ல, அவன்கிட்ட போய் நான் ஆர்கியூ பண்ண முடியுமா? சோ ஒவ்வொரு இடங்கள்ல சம்டைம்ஸ் சம்படி கம்ஸ் அப், எஜுகேட்டட் பர்சன் கம்ஸ் அப், ஆன்ட் யூ கமல்ஸ் வைஃப் நோன்னு சொல்லிடுறேன். இத்தனை 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஆன்ட் யூ கமல்ஸ் வைஃப் கேட்டா அவங்களுக்கு ஆஃப்டர் 28 இயர்ஸ் ஆஃப் லிவிங் அ பார்ட். பட் இஃப் ஒரு சாதாரண மனுஷன் வந்துட்டு அம்மா நீங்க தானே முதல்ல கமல் சாரோட வைஃபா இருந்தீங்கன்னா, சரி அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும்.
சோ இதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஐ மீன் டிஃபரண்ட் அபவுட் இட். பட் உங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இப்ப, ஆனா அந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த அகனிலாம் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு நாலு பேர் உங்களை விசாரிக்கும் போது உண்மையா சொல்லட்டும்னா, ஐ திங்க் ஐ கேட் பீப்புள் தட் ஃபியர். எங்கிட்ட வந்து ஒத்துமை கேட்பான், கேட்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் அந்த டைம்ல நான் எடுத்த முடிவு நான் இன்னைக்கு நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அந்த டைம்ல எனக்கு அப்படி தோணிச்சு பண்ணினேன். இந்த இப்போ நான் வந்து அதை எப்படி ஹவு டு ஹேண்டில் திஸ்னா தெரியாது. அது இப்போ நடந்ததுன்னா ஐ நோ. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் ஐ வாண்டட் டு மூவ் அவே. தட்ஸ் இட். அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அஜிடேட்டா இருந்தப்பல சில செய்திகள்லாம் வந்தது, அது உண்மையா? சரி, செய்தி வருது நிறைய விஷயங்கள் அதுல வந்தது எல்லாம் நானே படிச்சுட்டு அதிசயப்படுவேன். இப்படி இப்படி நடந்ததுன்னு, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்காதது எல்லாம் கூட வந்திருக்கு. சோ அந்த மாதிரி யூனோ இந்த பத்திரிகையில வர்றதெல்லாம் 100% கரெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. தே ஐ சப்போஸ் ஹேவ் டு செல் தே மேகசின், அது கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மோல்டு பண்ணுவாங்க. பட் இதுல பிரஸ்ல வர்றது எல்லாத்தையும் நான் வச்சு அப்செட் ஆக மாட்டேன். அதனால அப்செட் இல்ல. இன் மை ஓன் சி ஐ எம் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் அண்ட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். சோ கோவம், நான் சொன்ன போல கோவம் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களுக்கு கோவம் வரும். சின்ன வயசுல நம்ம சாக்லேட் கிடைக்கலன்னு கோவம் வரும். அது இப்ப நம்ம அதே மாதிரி சாக்லேட் கிடைக்கலன்னு கொடுத்துப்போமா? அம்மா அவங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல, தங்கைக்கு முதல்ல கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல, இல்ல. சோ அந்த பீரியடுக்கு தேர் வாஸ் அ சர்டன் ஆங்கர் இன் மீ, ஐ ரியாக்ட். அண்ட் அதனால நான் இப்போ அது வந்து நான் தப்பான ரியாக்ஷன் இல்ல தப்பான டிசிஷன், ஐ டோன்ட் திங்க். இல்லைன்னா என்னோட கலைக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. இல்ல, I wouldn't have made a name the way I have made as a dancer. ஒரு கதவு முடினா இன்னொரு கதவு திறந்திருக்காங்க 100%. இன்னொரு விஷயம் என்னன்னா, பஞ்சகன்யா, துவாரம், இப்படி புது தீமேட்டிக் பிரசன்டேஷன் நிறைய பண்றீங்க. அப்ராட்ல இந்தியால நிறைய ஆடுறீங்க. இவ்வளவு தூரம் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35-40 வருஷமா தொடர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு வந்து சரியான ரெக்கக்னேஷன் கிடைக்கல? ஏன் பெரிய விருதுகள், பத்மஸ்ரீ உட்பட பெரிய விருதுகள் ஏன் உங்களுக்கு கிடைக்கல? என்ன காரணம்? ஃபர்ஸ்ட், நான் என்னைக்குமே நான் ஒரு டான்ஸ் ஐ ஹவ் நாட் ட்ரீட்டட் இட் லைக் தட் தட் எனக்கு டான்ஸ் மூலமா எனக்கு அவார்ட்ஸ் கிடைக்கணும், அதுக்கு நான் ட்ரையும் பண்ணதில்ல, அதுக்கு நான் ஒர்க்கும் பண்ணதில்ல. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வாணி இதுக்கெல்லாம் தனியா நீ ஒர்க் பண்ணணும், யூ மஸ்ட் ஹாவ் சம்படி வில் சிட் கைட் யூ இதை எப்படி பண்ணணும். அது ஐ டோன்ட் நோ, அது ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுத்ததில்ல. அஃப்கோர்ஸ் நான் கர்நாடகாவில் இருக்கேன். இப்போ கர்நாடகாவில் தே ஹவ் கிவன் மீ அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் இன் தி ஸ்டேட் ஆஃப் பெங்களூர். அண்ட் எம்ஜிஆர் சார் இருந்தபோது கூட எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஃபீல் யுவர் பெஸ்ட் ஜட்ஜ் அண்ட் யுவர் பெஸ்ட் அவார்ட் இஸ் யுவர் ஆடியன்ஸ். உன் ஆடியன்ஸ் வந்து உன்னை அந்த லெவலில் வச்சு உனக்கு, இஃப் யூ ஆர் கெட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் இன் வித் தட் கைண்ட் ஆஃப் வேல்யூ, தட்ஸ் தி பெஸ்ட் அவார்ட். தமிழ் சினிமாவில் பார்க்குறீங்களா? பார்க்குறேனே. இப்ப சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? தமிழ் சினிமால ஐன்னு அந்த படம் பார்த்தேன். இல்ல, தமிழ் சினிமால இப்ப நிறைய ஹீரோஸ் வந்து டான்ஸ் ரொம்ப கெட்டிக்காரங்களாக ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அந்த காலத்து ஹீரோஸ் ஒப்பிடும் போது இப்ப எல்லாம் நல்லா ஆடுறாங்க. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? அப்படிலாம் ஃபேவரட்லாம் கிடையாது, எதுலயுமே, தமிழ்லயும் கிடையாது, ஹிந்திலயும் கிடையாது. அந்த படம் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்களா. அந்த அடுத்த படம் பாக்குற வேற, அந்த படத்தோட ஹீரோ என்னோட ஃபேவரட்டா இருப்பாங்க. அப்படி நான் எல்லாருக்கும் பாப்பேன், ரஜினி பாப்பேன், கமல்து, யாராவது படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா போவேன். அதுவும் பெங்களூர்ல இருந்துட்டு நிறைய சாய்ஸ் இருக்கு. பேசிக்கலி எனக்கு டைம் இல்ல நிறைய படங்கள் போய் பார்க்க. பட் நான் படம் பார்த்தேன்னா வீட்டுல பாக்கிறதோட ஐ லைக் டு கோ டு தி தியேட்டர். சோ ஏதாவது ஹாசினியோட ஏதாவது நல்ல படம் வந்ததுன்னா, இல்ல நான் அந்த நேரத்துல சென்னையில இருந்தேன், ஹாசினியோட ஏதாவது போய் படம் பார்ப்பேன். தனுஷ் நல்லா பண்றாங்க, சூர்யா நல்லா பண்றாங்க படம், விக்ரம் நல்லா பண்றாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இப்ப எத்தனையோ இருக்காங்க, அஜித் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரு நேம்ஸ் இதுதான். ஆமா, நீங்க ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கு, ஏன் தொடர்ந்து நடிக்கல? அப்பதான் கமலை மீட் பண்ண, அந்த சாங்க்கு முன்னாடிதான் கமலை மீட் பண்ணிருக்கேன். அந்த சாங் முடியறதுக்கு முன்னாடி கமல் ப்ரப்போஸ்ட். எங்க அம்மாட்ட போயே பேசி எனக்கு வாணி இனிமே நடிக்க வேண்டாம்,
எங்க அம்மாட்டே சொன்னார் அவரு, ஐ வுட் லைக் டு கெட் மேரிட் டு ஹர். சோ ஐ கெஸ் ஆல் திஸ் இஸ் டெஸ்டினி தான். இப்ப நானும் அவரை சந்திக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அது அந்த சிச்சுவேஷன் அந்த சாங். And the rest is history. அதுக்கப்புறம் ஏன் நடிக்கணும்னு ஆர்வம் இல்ல உங்களுக்கு? இல்ல, அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன டான்ஸ் ஓரியன்டேட் கரெக்ட். நான் இங்க திரும்பி வந்ததுக்கு after I moved from Chennai to here, I did have நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. நிறையன்னு சொன்னேன்னா அட்லீஸ்ட் அந்த பீரியட்ல 4-5 ஆஃபர்ஸ் ஹிந்தில இருந்து கூட வந்தது. பட் இப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு பிளைட்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ யஷ்ராஜ் பிலிம், யஷ் சோப்ரா ஜி, அவள் எல்லாம் முன்னாடியே தெரியும் எனக்கு. சோ அவரு நாங்க கோச்ல ஒரே டைம்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பேசிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் அவங்க ஆபீஸ்ல இருந்தே போன் வந்தது. அப்ப ஆக்சுவலி ஐ வாஸ் இன் பாம்பே ப்ரோக்ராம்க்கு போயிருக்கேன். அம்மா வீட்டுக்கு தான் போன் வந்தது. பட் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி பிலிம் இண்டஸ்ட்ரி இன் மும்பை. அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்க வாணி, நான் அவங்கள அட்வைஸ் கேட்டேன், வாட் யூ திங்க் ஐ ஷுட் டூ. அவங்க எங்கிட்ட சொன்னது வாஸ் வெரி குட் அட்வைஸ். தே செட், வாணி நீ நிறைய பேர் வாங்கியிருக்க ஆஸ் அ டான்சர், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உன்னோட இது. சோ சினிமா கிளிக் ஆறுது கிளிக் ஆகாதது எல்லாமே உன்னோட ஒரு கேரக்டர் வச்சு இல்லை, எத்தனையோ பேர் அந்த படத்தை அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாம் சேர்த்து. சோ ஒருத்தரேன்னு பிளேம் பண்ண முடியாது. படம் ஓடிடுச்சுன்னா நீ பெரிய ஹிட் ஆயிடுவ, அந்த படத்தை சம்பந்தப்பட்டவ எல்லாரும் ஹிட் ஆயிடுவ. படம் ஓடலைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவா, யூ வில் ஓ நீயே டிஜெக்ட் ஆயிடுவ. And it may spoil your dance career. And I thought, it was a good advice. I have no disappointments that... Appa Hasni edha solva, indha role pandringala, andha role pandringala. And today Hasni te, ippo, inthana naal pannathathe innume enathukku, why get into it? எத்தனையோ வருஷம் பாத்திருக்கேன் என்ன உழைப்பு, அந்த வெயில போய் நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அத்தனை லைட்ஸ் போட்டு இது பண்றது, டைமிங்ஸ், சாப்பாடு எல்லாமே. சோ வெதர் இட் இஸ் டான்ஸ் சினிமா எல்லாத்துலயுமே உழைப்பு. So I thought to myself, சரி இது நம்ம இத்தனை வருஷம் உழைச்சி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், அதுல இப்ப நம்ம அன்லெஸ் ஐ ஹவ் நோ சச் அந்த ஒரு இதே இல்லை இப்ப ஆசை. தொடர்ந்து டான்ஸ் தொடர்ந்து ஆடிட்டே இருக்கீங்க, பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்கீங்க, வாணி எதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார், என்ன வேற என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? I don't have a goal. ஒரு ஆனா நான் இன்னைக்குமே ஒரு கோலை வச்சு அந்த டைரக்ஷன்ல போனோம் அது ரீச் பண்ணான்னு இல்ல. ஐ நான் என்ன சொல்றது, ஐ லிவ் பை த டே. ஈச் மார்னிங் வென் ஐ கெட் அப் இட் இஸ் டிஃப்ரெண்ட். என்னோட லைஃப் ருட்டீன் கிடையாது, இன்னைக்குமே ருட்டீன் கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியும் கிடையாது. அப்கோர்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பீங் மேரிட் டு அ மூவி ஸ்டார் உங்களுக்கு ருட்டீன் லைஃப் இருக்கவே முடியாது. இட்ஸ் நாட் லைக் எ 9-to-5 ஜாப் ஹஸ்பண்ட் ஆர் சம்திங். சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் இன்னைக்குமே ருட்டீனா இருந்தது இல்லை. ஐ ஹவ் நோ கோல்ஸ் டு அச்சீவ் தட், அட்லீஸ்ட் நாட் அட் திஸ் ஸ்டேஜ். ஐ ஃபீல் ஐ ஹவ் மேட் அ மார்க் ஃபார் மை செல்ஃப் அஸ் அ டான்சர், ஆஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி அஸ் அ டீச்சர். அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு என்னால் ஒரு ஸ்பார்க் மைண்ட்ல வரும், ஓகே இதை பண்ணலாம். இப்ப நான் துவாரம் திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஸ்பார்க் தோணிச்சு பண்ணலாம். சோ தட் பிகேம் மை கோல். அண்ட் ஐ சட் ஓகே ஐ ஹவ் டு டு துவாரம். நவ் துவாரம் இஸ் டன். நவ் தி ஐடியா இஸ் டு டேக் இட் டு மோர் சிட்டிஸ், மோர் கண்ட்ரிஸ். இதுக்கு நடுவில் வேற ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா, பட் அதை வச்சு நான் என்னைக்குமே எனக்கு ஒரு பிளான் பண்ணி யோ புது ஐடியா வேணும் புது ஐடியா வேணும்னு நினைச்சிட்டே இருந்ததுன்னா வரவும் வராது. இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்க இருக்கா உங்களுக்கு? மனுஷப்பிறவி எப்படின்னா, எதுவுமே நம்ம திரும்பி பார்க்கும்போது இது இப்படி பண்ணாம இது அப்படி பண்ணிருக்கலாமா, இல்ல அது அப்படி பண்ணிருக்கலாமா. இப் ஐ ஹேட் அ செகண்ட் பர்த் அகேன், ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு பி அ டான்சர் அகேன். தி ரெஸ்ட் ஆஃப் இட் ஐ லீவ் இட் டு மை டெஸ்டினி. பட்
நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன். வருத்தங்கள் ஒன்றும் கிடையாது இந்த வாழ்க்கையில் அப்படின்னு இல்லை. I don't have any major regret. Yes, I won't say it's a regret. I like it to be successful. Now when I think about it, I would have liked my marriage also to be successful. Mm-hmm. But it didn't happen. Adhanala nana, it's not that I'm disturbed about it. But I feel somewhere that's the only thing that I didn't make it as successful as lot of other women have made. Appo adu or 7 varshamo 12 varshamo if I calculate avara meet pannada adhen serthu naan kanak pottena 12 varsham andha 12 varsham in the success I couldn't continue it further or it didn't I can't even say I couldn't continue. It didn't continue further. அது மேபி ஒரு ஸ்லைட் நாட் அ ரிக்ரெட்னு சொல்ல முடியாது. தட்ஸ் த ஒன்லி திங் தட் டிட்ன்ட். அதர்வைஸ் வெதர் ஐ வாஸ் வென் ஸ்கூல் டேஸ்ல என்னோட படிப்புல இருக்கட்டும் இல்ல என்னோட ஸ்போர்ட்ஸ்ல ஐ ரெப்ரசென்டட் மை ஸ்கூல் இன் மகாராஷ்டிரா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஐ டிட் வெல் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் வுமன். ஐ ஹவ் டன் ஃபேர்லி டீசென்ட்லி ஆஸ் அ டான்சர். ஐ மீன் அவார்ட்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ மை பிக்கெஸ்ட் அவார்ட்ஸ் ஹஸ் பீன் மை ஆடியன்ஸ். சென்னை மாதிரி ஒரு ஊர்ல டு கெட் அ ஹவுஸ் ஃபுல் அண்ட் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டு கெட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதோடய பெரிய அவார்டு எனக்கு என்ன. பிகாஸ் எல்லாருமே என்ன சொல்ற சென்னையில ஆடியன்ஸ் கேதர் பண்றதே கஷ்டம், அவங்க வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது என்ன கஷ்டம். ஸோ தட் ஹஸ் பீன் மை I don't think I have any regrets about awards. That's been my best award. இத்தனை வருஷம் நம்ம உழைச்சு சென்னையில அதுவும் ஐ டென்ட் சீசன் ஃபுல்லா முடியறா போல இல்ல, ஜஸ்ட் சீசன் முடிஞ்சோன்னு எடுத்தேன். அது எதுக்காக எடுத்தேன்னா ஆடியன்ஸுக்கு இன்னும் துவாரம் பத்தி தெரியாது. ஸோ இங்க அங்க அவங்களோட நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கலாம், ஃபேவரட் டான்சர்ஸ் இங்க அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆவா. ஸோ அது ஒண்ணு. ஆனாலும் டு கெட் அ ஃபுல் ஆடிட்டோரியம் அண்ட் டு கெட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன் அது அது கூட எனக்கு எப்படி பத்திரிகையும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் தெரியும். பிகாஸ் எனக்கு அது முடிஞ்ச அப்புறம் அந்த சாட்டிஸ்பாக்சன் தட் ஐ காட் அண்ட் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ் எனக்கு ஃபுல்லா ஆடியன்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் வென் ஐ ரெட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓட ரிவ்யூ அதுல லாஸ்ட் பேராகிராஃப் போட்டிருந்தது, தட் மேட் மீ ஃபீல் வண்டர்ஃபுல். அப்புறம் ஹாஸ்னி எல்லாம் சொல்ல வாணி பேக்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து. சோ தோஸ் ஆர் த திங்ஸ் தட் மேக் கிவ் பிளேஷர். வாழ்க்கையில உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிலோசாபிக்கலா ஆக்கிட்ட. யூ லுக் வெரி பிலோசாபிக்கல். ஐ லுக் இஸ் இட் ஓ தட்ஸ் நைஸ். ஒரு அளவுக்கு எஸ், ஐ டு பிலீவ் தட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வாட் இஸ் மென்ட் டு பி இஸ் மென்ட் டு பி. நீ எவ்வளவுதான் ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேனாலும் எது நடக்கணுமோ அது நடக்கும். சோ அதை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிக்ரெட்ஸ் இல்ல. சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ நெவர் டுக் டு எனி பேட் ஹேபிட்ஸ் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரென்த் தே யூஸ் டு கம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் மீ. என்னோட வந்து வெளியில போறதோ இல்ல சேர்ந்து உட்காந்து பேசுறதோ எதுவா இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸும் அதே போல. இப்ப ஹாஸ்னி என்னோட நீஸ் ஆர் யூ கேன் கால் ஹர் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டாட்டர். பட் She's not just been a daughter, sister, niece, but a wonderful friend. Anything, if or if sandeyam irundena indha mathi friends Hasini orthu iruka inge Bangalore la or friend Lata iruka Bombay la iruka andha mathi friends illanda enakku Chennai la irukanga friends have always kept me and the inner grounded. Na indha pakkam andha pakkam idu yosanigal pogama they've kept me very grounded. எனக்கு என்னைக்குமே ஒரு அது ஐ ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ். அகங்காரங்கிறது ஐ திங்க் இட் டிஸ்ட்ராய்ஸ் அ பர்சன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா ஐ எம் சாரின்னு சொல்றதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அவங்க என்னோட எத்தனை சின்னவங்களா இருக்கட்டும் இல்லை எத்தனை பெரியவங்களா இருக்கட்டும் தயங்கவே மாட்டேன். அதே போல தப்பு என் மேல இல்லைன்னா சொல்லவும் மாட்டேன். இவ்வளவு நேரமும் நம்முடைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பதிலளித்த உங்களுக்கு மிக நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Thank you.
பண்ணுவேன்.